லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் தாசி ஞானவேல் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. Hola! Your dream vacation to Turkey starts from ₹79,999 only with GT Holidays, South India's number one travel brand. சென்னை மூழ்கிடும். சில பகுதிகளை எதிர்காலத்தில் வந்து கடல் உள்வாங்க கூடும், கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கிறது. அதனால் இந்த கடலோரத்தில் குடியிருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் எப்பொழுதுமே சேதாரம் அதிகம். இதுவுமே இனிமேல் பருவமழையே கிடையாது, இனிமேல் புயல் மழை தான் அப்படின்னு நம்மாழ்வார் சொன்னார். கார் வச்சிருக்கிறவன்லாம் என்ன செய்யறது தெரியாம பக்கத்தில் இருக்கிற மேம்பாலத்தில் போய் நிப்பாட்டிடலாம். ஒவ்வொரு மலையுமே ஒரு பேர் இடரை போல வந்து இறங்குது. அதனால இதிலிருந்து தற்காத்து கொள்வதற்கு எவ்வளவுதான் அவங்க தூர் வாரினாலும், எவ்வளவுதான் சாக்கடைகள்லாம் வந்து இது பண்ணாலும், அந்த நீர் வெளியேறுவதற்கு மோட்டார்களை எல்லாம் நாங்கள் இறங்கிடலாம் வந்து கணக்கெல்லாம் சொன்னாலும் மக்கள் மனதில் ஒரு தீராத அச்சம். ஆகாயம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாளைக்கு நாளன்னைக்கு மழை வெளுத்துவாங்க, ஆரஞ்சு லட்டு ரெட் லட்டுன்னு சொல்லி கலர் கலராக ஆவின் பேல் பேக்கெட் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சார். என்னதான் கலர் நிலவரம் சென்னை? இது மழை வந்தால் வந்து மயில் தோகை விரித்து ஆடி மகிழ்ச்சியாக இருப்பதைப் போல மனிதர்களும் மகிழ்ச்சியாக இருந்த ஒரு காலகட்டம் உண்டு. விவசாய நிலங்களை வைத்து கொண்டு அருகிலேயே வீடு கட்டி கொண்டு வாழ்கிற ஒரு பல பேர் கிராமத்து வாழ்க்கையை தெரிந்தவர்களுக்கு தெரியும். மழை வராதா என்று வானத்தை பார்த்த ஒரு வாழ்க்கை வந்து பல பேர் இருக்கிறோம். ஆனால் மாநகரங்களில் கான்கிரீட் காடுகளுக்கு நடுவே மழை பெய்கிறது. அந்த மழையில் நாற்று மூழ்கிறது மாதிரி வயக்காட்டில் வீடுகள் மூழ்கிறது. கார் வச்சுருக்கிறவன்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இருக்கிற மேம்பாலத்தில் போய் நிப்பாட்டிடலான்னு நினைக்கிறான். டூ வீலர் வச்சுருக்கிறவன்லாம் எங்கே நிப்பாட்டுறதுன்னு தெரியல, தண்ணிக்குள்ள மூழ்கிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறான். இந்த மாதிரி வெள்ளக்காலங்களில் மழை வெள்ளம் வருகிற போது செயல் இழந்த கார்களை விற்பதற்குன்னு சில ஷாப்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க 2 மாதம் கழிச்சு இந்த மாதிரி காலத்தில். அதனால் பல வந்து சென்னை வந்து ஒரு 200 கிராமங்களை ஒன்றா சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரே ஊர் பேர்னு சொல்கிறாங்க. ஊர்லெலாம் கிராமத்துலலாம் இருக்கிற கிழவியெல்லாம் வயசான இந்த அம்மாக்கள்லாம் எப்பா நீ மெட்ராஸில் தானேப்பா இருக்க, என் பேரனை பார்த்தியா அப்படின்னு கேட்கும். நான் வந்து வடபழனியில் இருப்பேன், அது பேரை வந்து திருவற்றியூரில் இருப்பான். நான் இங்கேருந்து திருவற்றியூருக்கு போனாலே 6 நாள் ஆயிரும். அவ்வளவு தூரத்தில் இருக்கிறத ஒரே ஊர்னு ஒரு நம்பரை மட்டும் மாற்றி சென்னை 107, சென்னை 97, சென்னை வந்து 33 நம்பர் கொடுத்து வச்சுக்காங்களே தவிர 3 மாவட்டம். ஏகப்பட்ட ஏரிகள் இருந்த ஒரு ஊரை, ஏகப்பட்ட நீர்நிலைகள் இருந்த ஒரு ஊரை ஒட்டுமொத்தமாக கான்கிரீட் காடுகளாக மாற்றிய போது பெய்கிற மழை போய் கடலில் சேருவதற்கு வழித்தடங்களாக கட்டடங்கள் குறுக்கிடுகிற போது மழைக்கு வந்து என்ன ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னா தண்ணீர் தன்னுடைய தடத்தை மறக்காது. நீங்கள் எங்கே போனீங்கனாலும் தண்ணீர் ஒரு போக்கில் தான் போகும். நீங்கள் திருப்பி விடலாம், பழையபடி அந்த இடத்துக்கு பெண்டாகி போயிடும். தண்ணீர் தன்னுடைய தடத்தை ஒருபோதும் மறப்பதில்லைம்பாங்க. அது பழைய இடத்துக்கு வந்துடுது. நம்ம என்ன பண்ணுறோம், காஞ்சி போச்சு கம்மா, ஏரி வந்து காஞ்சி போச்சு அப்படின்னு ஏரியில் வீடை கட்டி ஏரியான்னு பேர் வச்சு ரொம்ப நன்றி உணர்ச்சியோட ஏரிக்கரை சாலை போடுறேன் பல இடங்களில். இதில் வந்து என்ன செய்கிறான், கொஞ்சம் பேர் அரசியல் குளிர் கைகிறதுக்கு இதுக்கெல்லாம் காரணம் திராவிட ஆட்சி தான் அப்படிங்கிறான். உண்மை அது கிடையாது. சென்னைக்கு வந்து பிழைப்பு தேடி வந்தவர்களில் சொந்த வீடு இல்லாதவர்கள் புறநகரங்களில் அவனவனாக குடிசையை போட்டு அங்கே இருக்க லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அங்கே இருக்க கவுன்சிலர் அங்கே இருக்கக்கூடிய இபி ஆஃபீஸில் இப்போ வந்து லைனை எடுத்து அதுக்குள்ளே ஒரு சின்ன டிவியை வாங்கி ஒவ்வொருத்தனும் அவனவனாக வந்து ஆக்கிரமிப்பு நகரங்களை உருவாக்கிட்டான். உருவாக்குனது ஓட்டு கேட்க போகிறவன் என்ன செய்வேன், ஐயா எங்களுக்கெல்லாம் பட்டா கொடுத்துருங்க, நாங்கள் ஊராக அந்த ஏரியாவை ஆக்கிரமித்ததை பாராட்டி நீங்கள் ஒரு பட்டா கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு கேட்குறேன், கோரிக்கை வைக்கிறான். சரி இந்த ஏரியாவில் ஒரு 2000 ஓட்டிருக்கியா கவுன்சிலர்கிட்ட சொல்லி நீ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவியா, அவங்களாம் பட்டா கொடுத்துருவோம், இலவச பட்டா கொடுத்துரும். இப்படித்தான் இந்த நகரம் உருவாச்சே தவிர இது விவரம் தெரியாமல் என்ன பண்ணுறேன்னா திராவிட ஆட்சி தான் காரணம் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்கிறேன். யார் ஆட்சியில் இருந்தாலும் மாநகரங்கள் இது போன்ற ஆக்கிரமிப்புக்கு ஆளாவது என்பதை நடைமுறையில் தடுக்கிறதுல நிறையா சிக்கல் இருக்குது. ஏன்னா பொறுப்பற்ற பொதுமக்களும் குறுக்கு வழியில் வந்து சம்பாதிக்க நினைக்கக்கூடிய நிர்வாகம் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் கொஞ்ச காலம்தான் நம்ம அரசியலில் பதவியில் இருக்க முடியும் நினைக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் ஒரு பொதுவான கூட்டணி இதுக்குள்ளே இருக்குது. அதனால் தனிநபராக வந்து ஒரு அரசியல் கட்சியை யாரையுமே சொல்ல முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் காலத்தில் ஏகப்பட்ட ஏரிகள் வந்து கல்வி நிலையங்களாக மாறியிருக்கு. அப்போ பலருடைய பல ஆட்சிகளில் இது தொடர்ந்து வள்ளுவர் கோட்டமே வந்து முழுக்க முழுக்க ஏரியாக இருந்ததாக
கடந்த கால வரலாறு. ஆமாம், அதனுடைய பின்னாடி ஏரியா வந்து லேக் ஏரியா இருந்தாலும் சரி, இன்னமும் பேர். ஆமாம், நன்றி மறக்காமல் அந்த லேக் ஏரியான்னு பேர் வச்சுருக்கணும். இப்படி பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் லேக் ஏரி இருக்குது, லேக் ஏரியா இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ பல பேர் சொல்கிறான் வேளம் ஏரி தான், வேளச்சேரி கிடையாதுங்கிறான். வேளம் ஏரி ஒவ்வொரு ஊருக்கு பின்னாடி சேரி சேரின்னு இருக்குல்ல, அது பூரா சவுண்டு சேஞ்ச் ஆகி அது ஏற்கனவே ஏரியாக இருந்துச்சுங்கிறான் கொஞ்சம் பேர். அதனால் ஏரியை பூரா ஏரியாவாக்குனதனுடைய தண்டனை, மழைக்காலம் வந்தால் சென்னை வாசிகள் வந்து பதட்டம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. படகு சவாரி தயாராகி விட்டது, எப்படி காப்பாற்றிடுவாங்க, கரண்ட் எப்படி கட் பண்ணிடுவாங்க, இன்டர்நெட் வராது, மெழுகுவத்தியில் தான் நீங்கள் இருக்கணும், போதுமான இதை நீங்கள் வந்து பிரெட்டு பாக்கெட்டை வாங்கி வைத்து கொள்ளுங்கள், நீங்கள் எப்படியாவது பிழைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த ரேடியா வச்சுருக்கிற வழக்கறக்கில் அந்த மக்கள்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் கொஞ்சம் நேரம் பாடம், கரண்ட் இல்லாமல் அது ஏற்கனவே சார்ஜ் பேட்டரி மாதிரி ஒன்று உள்ளதெல்லாம் இருந்துச்சுன்னா செய்தியாவது கிடைக்கும், இந்த ஊரில் ஏதாவது நடக்குது அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா தொலைக்காட்சி பெட்டிலாம் அணைந்துடும், செல்ஃபோன்களும் உங்களுக்கு ரொம்ப நேரம் இருக்காது. இந்த மாதிரியான ஒரு சிக்கலான காலகட்டத்தை தொடர்ச்சியாக செம்பரம்பாக்கம் ஏறி திறந்து விட்டதுலேருந்து சென்னை மக்களும் ஏறத்தால் மன ரீதியாக தயாராகிட்டாங்க, இதுதான் நடக்க போகுது. ஏன்னா நாளைக்கு மழை பெய்ய போகுதுன்னு சொன்னாலே இன்றைக்கி மேம்பாலத்தில் வண்டி ஏற்றிட்டானே, அப்போ அந்தளவுக்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னென்னா, இயற்கையை ஆக்கிரமிக்காத ஒரு வாழ்க்கையை நாம் வாழணும். அது வாழ்வதற்கு நம் அனைவருக்குமே வந்து பொறுப்புணர்ச்சி இருக்கிறது, அரசாங்கத்துக்கும் இருக்குது பொறுப்பு, பொதுமக்களுக்கும் இருக்குது. நான் அனைவருமே சேர்ந்து செய்கிற தப்பு இயற்கை வந்து நம்மளை திருப்பி அடிக்குது. வேறு இதுவுமே இனிமேல் பருவமழையே கிடையாது, இனிமேல் புயல் மழை தான் அப்படின்னு நம்மாழ்வார் சொன்னார். ஒவ்வொரு மழையுமே ஒரு பேர் இடரை போல் வந்து இறங்குது. அதனால் இதிலிருந்து தற்காத்து கொள்வதற்கு எவ்வளவு தான் அவங்க தூர் வாரினாலும், எவ்வளோ தான் சாக்கடைகள்லாம் வந்து இது பண்ணாலும், அந்த நீர் வெளியேறுவதற்கு மோட்டார்களெல்லாம் நாங்கள் இறக்கிட்டோம் நூற்றுக்கணக்கிறான்னு சொன்னாலும், மக்கள் மனதில் ஒரு தீராத அச்சம் இருக்குது. சென்னை மூழ்கிடுமா? நிச்சயமாக மூழ்காது. கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கிறவங்களில் ஒரு இயற்கை சார்ந்த ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சில பகுதிகளை எதிர்காலத்தில் வந்து கடல் உள்வாங்கக்கூடும், கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்கும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கிறது. அதனால் அந்த கடலோரத்தில் குடியிருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் எப்பொழுதுமே சேதாரம் அதிகம். இங்கேன்னு கிடையாது, எல்லா இடத்துலையுமே வந்து கடல் அரிப்புன்னெலாம் சொல்கிறாங்க. அது மாதிரியான இயற்கை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது. மனிதன் வந்து இயற்கையை அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்லணும், எல்லா மலையையும் முட்டையடிச்சு. ஏன்னா நீங்கள் வந்து வயநாடு நிலச்சரிவுக்கே அடிப்படை காரணம் வந்து மழை கிடையாது, நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய இயற்கையை முட்டையடிச்சது தான் காரணம். அதுக்கு போய் ரிசார்ட் கட்டுறது, அந்த பூமிக்கு தாங்கக்கூடிய அந்த நிலத்துக்கு என்ன சக்தி இருக்குங்கிறத தாண்டி வந்து மனிதனுடைய பேராசை. அவன் வந்து இயற்கையை போய் ரசிக்கலாம், ரசிக்கிறது வேற, அங்கே போய் வசிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. ஊரையும் பூரா கொடைக்கானலில் வீடு கட்டணும், ஊட்டியில் வீடு கட்டணும், ஹில் ஸ்டேஷனில் எனக்கு ஒரு இடம் வாங்கி போடணும்னு ஆரம்பித்தான்னா அது நாசமாக போயிடும். அது பறவைகளுக்கானது, விலங்குகளுக்கானது, ஒவ்வொரு உயிருக்குமானது. நீங்கள் எல்லா உயிரையும் வந்து எனக்கானதுன்னு நீங்கள் நினச்சோம்னா, இவன் போய் புலிகள் கூடக்கூடிய சரணாலயத்துக்கு பக்கத்தில் போய் இவன் ரிசார்ட்டை கட்டி வச்சுக்கிட்டு ஊருக்குள்ளே புலி வந்துருச்சுங்கிறான், சிறுத்தை வந்துருச்சுங்கிறான், ஊருக்குள்ளே எல்லாம் வந்துருச்சுங்கிறான், அது ஏன் வருது? அது இடத்துல அது இருக்குது, நம்ம போய் அதை இடத்த போய் டிஸ்டர்ப் பண்ணி ஆன்மீக நடனம்லாம் ஆடுறான், போய் சிவ நடனம் ஆடுறான். ஆக்கிரமிப்பாளர்கள் பல வடிவங்களில் இருக்கான், அவன் கடவுள் பேரால் ஏமாத்துறான், மதத்தின் பேரால் ஏமாத்துறான், பேராசைக்காரர்கள் கார்பரேட்டுகள் வந்து போய் பெரிய பெரிய இடங்களை வாங்கி போடுறான். எல்லாத்துக்கும் பின்னாடியும் இயற்கை நம்மளை திருப்பி சாத்து சாத்துன்னு சாத்துது. அதனால் கடவுள் உண்டா இல்லையா என்று கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். இயற்கை உண்டா இல்லையான்னு யாராவது கேட்க முடியுமா? கடவுள் எங்கேயா இருக்கிறார் காட்டியா அப்படின்னு சொல்கிறோம் இருக்கான்ல, இயற்கை எங்கேடா இருக்குது காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கிறானா? இயற்கை இருக்கிறது, அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணும்போது அது திருப்பி அடிக்கும் அப்படிங்கிறதான் இது போன்ற பேரிடர் காலங்கள் நமக்கு கற்றுத்தருகிற பாடங்கள். சார், இது சென்னை மட்டுமா இல்லை தமிழ்நாடே ஸ்தம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? எப்பொழுதுமே வந்து என்னென்னா, நம்ம அப்படி தான் போன ஆண்டு என்ன நினச்சோம்னா, சென்னைக்காரங்க வந்து திருநெல்வேலிக்காரங்களாம் சொன்னான், சென்னைக்காரங்களுக்கு தாண்டா அந்த சீரழிவு, நீங்கள் தாண்டா அப்படி தெரிஞ்சு அப்படின்னு சொன்னான். கட் பண்ணால் கொஞ்ச நாள் கழித்து அங்கே மழை பிச்சுக்கிட்டு ஊதுச்சு, இதை விட அதிகமான பேரிடர் மழை வந்து அங்கே வந்துச்சு. அதனால் இயற்கையுடைய வானிலை எப்படி மாறும் அப்படின்னு சொல்ல முடியல. இந்த தலைமுறை வந்து என்னாச்சுன்னா, ஆறுகளை ஆக்கிரமிக்கிறோம், ஆறுகள் போகிற பாதைகளை மணல் அள்ளிடுறான். நீங்கள் மணலை வந்து திடீர்னு ஒரு இடத்துல அதிகமாக அள்ளிட்டாங்கன்னா பள்ளமாயிரும் அந்த இடம். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த நீர் வந்து இயற்கையாகவே மழை பெய்கிற போது ஆற்று மணல் வந்து ஃபில்ட்ரு பண்ணி நல்ல தண்ணியை உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கோம். ஆற்று தண்ணிக்குன்னு ஒரு ருசி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த மினரல் வாட்டரையெல்லாம் நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோம், மிஷினில் போட்டு எடுக்கிறோம். அப்போ இயற்கை நமக்கு தந்திருக்கிற செல்வங்களை பூரா நம் பேராசையால் கொள்ளையடித்து விட்டு இயற்கைக்கு எதிரான சதிகளை செய்து விட்டு அதுக்கு உடந்தையாக மலைகளையெல்லாம் தகர்த்து கிரனைட்டு இதெல்லாம் போட்டு சலவை மாளிகையெல்லாம் கட்டி வச்சிடறோம். கட்டி வச்சுட்டா
மனிதன் குடியிருக்க முடியாத ஒரு சூழல் வந்தது. அதனால் இயற்கையை நாம் பாதுகாக்கிற வரைக்கும் இயற்கை நம்மளை பாதுகாக்கும். இயற்கை நம்ம ஆக்கிரமிப்பை இனிமேலாவது நம்ம அதிகப்படுத்தாமல் இருக்கணும். இவ்வளோ நாள் ஆக்கிரமிச்சிட்டோம், இன்னும் ஆக்கிரமிப்புகளை நாம் அதிகப்படுத்தாமல் இருப்பதற்கு சுற்றுச்சூழல் பற்றிய அறிவு அரசாங்கத்துக்கும் இல்லை, தனி மனிதனுக்கும் இல்லை, சமூகத்திற்கும் இல்லை என்பது சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு விஷய விழிப்புணர்வு இன்றைய காலத்தின் அவசியம் என்று நான் கருதுறேன். ரொம்ப நன்றி சொல்ல நேரத்தை தகவல். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் தாசை ஞானவேல் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. Your dream vacation to Vietnam starts from ₹39,999 only with GT Holidays, South India's number one travel brand.